வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க குட்டி டிடிஎஃப்ங்க ஒன் வீக்கா பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வீடியோ போட முடியல. ஏன்னா பர்சனல் ஒர்க்குக்காக வெளியூர் போயிட்டேன். தொண்டை வேற லைட்டா கட்டிக்கிச்சு, தண்ணி மாறினால கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு கரகரம் தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த ஊருக்கு போன கேப்ல பாத்தீங்கன்னா சில பல விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. என்னன்னு விசாரிச்சாதான் இந்த குட்டி டிடிஎஃப்னு ஒருத்தர் வளம் வந்துட்டு இருக்காராம். முறுக்கி பாக்குறியடா? இதெல்லாம் ஒரு வண்டி என்கிட்ட முறுக்க பாத முறுக்கி பாக்க கொண்டு வந்துட்டாரு. ஏ பரவாயில்ல, தங்கம் கோவிச்சுட்டு போயிட்டான். இந்த டிடிஎஃப்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் பாத்தீங்கன்னா இந்த பைக் ரைட் எல்லாம் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாரு. உங்கள பல பேர் கூட அவர் வீடியோஸ் பாத்துருப்பீங்க. சோ அவரை வந்து அப்படியே தத்ரூபமா இமிட்டேட் பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு இங்க ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா குட்டி டிடிஎஃப் அப்படின்ட்டு ஒண்ணு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல வீடியோஸ் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. தம்பி, குட்டி டிடிஎஃப்ஓட ஒரு அஞ்சாறு கிளிப்பிங்க நறுக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன், ஒண்ணு ஒண்ணா பாத்துருவோமா. புதுசா பாக்குறவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு கம்பாரிசன் மாதிரி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிடிஎஃப் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு குட்டி டிடிஎஃப் எப்படி இமிட்டேட் பண்ணிருக்காரு அப்படின்றத. பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து வராரு, இப்போ முறுக்கி பார்க்க சொல்றாரு. பைக்கை சூப்பர் பைக்ல அது அதை முறுக்கி பார்க்க சொல்றாரு. அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஆசையா முறுக்கிறான், முறுக்கிறான் போல இருக்கேன். ஓகே, நைஸ், நல்ல ஒரு விஷயம். இப்போ இதே விஷயத்தை நம்ம குட்டி டிடிஎஃப் எப்படி பண்ணிருக்கேன்னு பார்த்துருவோமா. ஏங்க குட்டி டிடிஎஃப்ங்க, தங்கம் அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ, முறுக்கி பார்க்கறியா தங்கம், முறுக்கி பார்க்க. எதை முறுக்கி பார்க்க சொல்ற, அவரு வச்சிருக்கிறது சூப்பர் பைக்கு கிட்டத்தட்ட 10-15 லட்சம் அதோட ரேட் இருக்கும். நம்ம தம்பி வச்சிருக்கிறது எக்ஸ்எல், அவனே பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான், முறுக்கி போறான். சும்மா பாடுறா, பண்ணிக்கோ, பாய்னா அடிச்சுக்கோ, பாய். இது என்னடா, இதை அடிச்சுக்கோ, ஏ தம்பி உட்காந்துருக்கேன், ப்ளீஸ் அடிச்சுக்கோ, வாடா வாடா ப்ளீஸ்டா, ஒரே வட்டம் அடிச்சு அடிச்சுக்க, பிரேமுக்குள்ள அடிச்சுக்கோ. என்ன எலவுல, அதை அடிச்சுக்கோ, சரி நீங்களும் அடிச்சுக்குமா, அடிச்சு அடிச்சுங்க. டிடிஓ அந்த பையனை பாத்தீங்களாங்க, செம்ம கியூட்டுங்க. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு, செம்ம கியூட்டு, வந்ததுக்கு நீ அடிச்சுக்கன்னு சொன்ன, அவன் போற கூட வந்துட்டு ஆனா நான் ஒரு டைம் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன கூட பரவாயில்ல. சைக்கிள் செவனையானு போயிட்டு இருந்தவன பாத்தீங்கன்னா வண்டி நீ பாட்டி அடிச்சுக்கன்னு சொல்லி அடிக்க வச்சது நீ, இல்ல அவன் வந்து வெரி கியூட்டா. ஏங்க குட்டி டிடிஎஃப்ங்க, தங்கம் அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ, முறுக்கி பாக்குறியா தங்கம், முறுக்கி பாரு, முறுக்கி பாக்குறியாடா தங்கமா. எது போன டைம் சொன்ன கூட பரவாயில்ல, எக்ஸ்எல் திருவிழா கூட சவுண்ட் வரும், அது ஒரு பைக்குன்னு நான் ஒத்துக்குவேன். இப்போ இப்போ வச்சிருக்கிறது என்ன தெரியுமா, சைக்கிள், பக்கத்துல பாருங்க பெல்லு, பெல்லு இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த பையனுக்கு அறிவு இல்லை, ஏடா குட்டி பையா உனக்கு கொஞ்சம் அறிவு இல்லையாடா, ஏன்னா அவன் தான் சைக்கிள் திருவி பாருன்றதுன்னு ஆக்சிலேட்டர் மாதிரி நீ திருவிட்டு இருக்க. டிடிஎஃப் பத்தி இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி பண்றானா, இல்ல டிடிஎஃப் கலாய்க்கணும் இப்படி பண்றானா தான் புரிய மாட்டேங்குது எனக்கு. தங்கம், ஐயோ அடுத்து ஏதோ தங்கம்னு ஆரம்பிச்சிட்டானே, என்ன பண்ண போறான். நிலியா இங்க வாயா, வாடா அடிச்சுக்கோ, ரைட் அடிச்சுக்கோ, வாடா அடிச்சுக்கோ, அடிச்சுக்கோடா. ஆக்சுவலா நல்லா நோட் பண்ணீங்கன்னா அடிச்சுக்கோன்னு சொன்னா பிச்சுட்டு ஓட்டான், அடிச்சுக்கோடா. வாங்க தங்கத்திட்ட பேசுனாங்க, டேய் தங்கம் இங்க வாடா. ஆக உனக்கு என்ன வேலை அப்படின்னா, ரோட் ரோடா பைக் எடுத்துட்டு போயிட்டு எவன் எவன் போறான்னு பார்த்து தங்கம், அதுவும் ஸ்கூல் பையனா பார்த்து கூப்பிட்டு வா தங்கம் அடிச்சுக்க அடிச்சுக்கன்னு சொல்றது இதான் உனக்கு வேலை இல்ல, கொண்டு போடுவோம் பாத்துக்கா. வாடா வாடா, என்னண்ணா வாடா அடிச்சுக்கோ. வண்டியை சொல்லி போட போறேன் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. முறுக்கிதங்க போட்டு
வந்துட்டாங்க டிவிஎஸ் எக்ஸ்எல் காரன் இதை மட்டும் கேட்டாலும் உளுந்து உளுந்து சிரிப்பான்டா. ஜாரிஸ் இது உன் பைக் நேம் வந்து ஜாரிஸா? என் ஆசாத்தி ஜாரிஸ் அது இதுன்னு ஆசாசே கூப்பிடுறேன். ஸோ எக்ஸ்எல் கூப்பிடுறது எங்களுக்கே கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. நீ கண்டிப்பா பெரிய ஒரு சூப்பர் பைக் வாங்க. என்ன இருங்க, இவர் சேஸ் பண்ணி டிடிஎஃப் மாதிரி என்ன அட்வைஸ் பண்றான்னு பாத்துருவோம். வண்டி நிறுத்தடே, என்ன ஒரு மாதிரி முறுக்கிட்டு போற? மனசு வேற கேட்க மாட்டேங்குது. என்னாச்சுங்க உருட்டிட்டு போறாரு? யாரு உருட்டிட்டு போறா? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. டிடிஎஃப் மனசு கேட்கலங்க, வாங்க போய் ஹெல்ப் பண்ணலாம். என்னாச்சுன்னு தெரியலங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சதுங்க. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? சரி உட்காருங்க ப்ரோ, நான் டவ் பண்றேன் ப்ரோ, உட்காருங்க ப்ரோ. தெரியாதரமா சார்லி படத்துல அந்த ஒரு பிஜிஎம் போட்டாங்க, மனிதநேயம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் போட்டு உங்க இஷ்டத்துக்கு சீன் போறது. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, டோப் பண்ற வண்டியை பாருங்களேன், இவர் எக்ஸல் வச்சுக்கிட்டு பெரிய வண்டிக்கு இவர் டோப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா ஸ்கிரிப்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சரி மாப்பிள்ள, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கியோ. என்னடா தங்க தங்க என்னடா ஆச்சு? டிடிஎஃப் இருடா இருடா இருடா, நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு, பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒரே இது பண்ணிட்ட மாதிரி, அது பண்ண மாதிரி, பேரமோ எல்லாம் வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன், பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஆக்சுவலா இந்த வீடியோ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஸ்கிரிப்டடு. ஏன்னா இவங்க வர மாதிரி வராங்களாமா, அந்த ஃப்ரேம்குள்ள வந்து அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா உண்மை 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு பொத்துரு உளுந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காரு. தங்க தங்க என்னச்சு என்னச்சு டே, அவன் சைக்கிள் ஜஸ்ட் மூவ் ஆனா 10 கிலோமீட்டர் எந்த அடியும் பட்டிருக்காது. இவங்க அந்த ஸ்கிரீன் எதாவது சீன் கிரியேட் பண்றாங்க, அந்த மனித நேயம் அந்த சார்லி பீஜம் பொண்ணும்ல, தங்க 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 என்னச்சு இருப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி பாட்டு ஹெல்ப் பண்றாராமா. அண்ணன் வரண்டா உட்காந்துரு, அண்ணன் வரண்டாவா? அவனை பாருங்க நடு ரோட்டில் சைக்கிள் நீ பட்டி கேரியில் உட்காந்துருக்கா, இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே. இரு அண்ணன் வரண்டா உட்காந்துரு. இந்த குடி குடிட குடிட இந்தா. என்ன ஒரு உதவி மனப்பான்மை! நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடிபட்டவனை சைக்கிளோட கேரியரில் உட்கார வச்சுட்டு இவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு தண்ணி ஒரு பாட்டில் எடுத்துட்டு வராரு. அதுக்கு பக்கத்தில் ஐயோ உனக்கு பாவங்க அடிபட்டு போச்சு, ஒரு சொம்பில் தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த குட்டி டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வந்துட்டு இமிட்டேட் பண்ணுறானா இல்லை கலாய்க்கிறானா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.